ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கொடின்ற ஒரு சாஃப்ட்வேர் வழியாக நம்ம வந்து எப்படி மூவியை பார்க்கலாம் அப்படின்றது. கொடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது செட்டிங்ஸ்லாம் இருக்குது, அந்த செட்டிங்ஸ் பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து கொடியை வந்து அந்த செட்டிங் வழியாக இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஆடியோ டால்பி அட்மாஸ், டிடிஎஸ் எக்ஸ், டிடிஎஸ் மாஸ்டர் ஆடியோ இதெல்லாம் எப்படி ப்ளே ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். இந்த செட்டிங்ஸ் வந்து கம்ப்யூட்டருக்கும் இதே சேம் செட்டிங்ஸ் தான், இந்த மாதிரி மீடியா பிளேயருக்கும் சேம் செட்டிங்ஸ் தான். இந்த மீடியா பிளேயர்னு சொல்லப்போனால் என்விடியா ஷீல் டிவி, ஜப்பாட்டி, எம்ஐ டிவி. எம்ஐ டிவியில் வந்து டால்பி அட்மாஸ் எடுக்காது, அது சப்போர்ட் பண்ணாது. மற்ற டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் டிடிஎஸ் ஒர்க் ஆகும், டால்பி அட்மாஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. டிடிஎஸ் எக்ஸும் எடுக்காது எம்ஐ டிவியில். பட் கம்ப்யூட்டர் வழியாக வந்து பண்ணிங்கன்னா எல்லாமே எடுக்கும். கம்ப்யூட்டரில் வந்து இதுக்கு முன்னால் நான் ஒரு வீடியோ கம்ப்யூட்டருக்காக போட்டிருந்தேன், அதில் வந்து ஆடியோ கொஞ்சம் கிளியராக இல்லை, ஏன்னா ஃபோன் வழியாக தான் எடுத்தது, அதனால் ஆடியோ கிளியராக இல்லை. அது இருந்தாலும் அந்த செட்டிங்ஸும் இந்த செட்டிங்ஸும் கம்ப்யூட்டருக்கு எல்லாத்துக்குமே ஒரே சேம் செட்டிங்ஸ் தான். குடி பார்த்திங்கன்னா நான் வந்து 18 வருஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், லேட்டஸ்ட் வருஷன் வந்து 19. அது வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, என்னன்னு தெரியல, சம் பக்ஸ் இருக்குது. அதனால் வந்து நான் 18 தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். 19 எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு எனக்கு டிஸ்பிளே பண்ணல, காட்டலை. அப்படி ஏதாவது அது மாதிரி காட்டுறதுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொன்னிங்கன்னா எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 19 தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இதுக்குள்ளார எப்படி போகலான்றது பார்க்கலாம். போயிட்டு எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள், வெர்ஷன் வரும். 18 வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், மேட்ரிக்ஸ் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி தான் காட்டும், இந்த மாதிரி இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த வீல் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் செட்டிங். அதுக்குள்ளார போகிறோம். அதுக்குள்ளார போனோன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஃபைல் மேனேஜர் தான் வரும். ஃபைல் மேனேஜர், இந்த ஃபைல் மேனேஜருக்குள்ளார போனீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் எல்லாமே காட்டும், உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கெல்லாம் காட்டுது. பாருங்கள், உங்களோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லாம் காட்டும். இது வழியாக இருந்து உங்கள் மூவியை வந்து டைரெக்டாக ஹிட் பண்ணிங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அது என்ன பேசஸில் இருக்கோ அந்த மூவி ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வழியாக போய் தான் நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை வந்து ப்ளே பண்ண வச்சுக்கலாம் ஃபைல் மேனேஜர் வழியாக. ஸோ அந்த ஃபைல் மேனேஜர் நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துடும், ஃபஸ்ட்டு இதுலேயே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியுது, ஃபஸ்ட்டு வியூலேயே இருக்கும். ஸோ நம்ம எப்படி இப்போது ஆடியோ செட்டிங்ஸ் பண்ண போகிறோன்றது இப்போ பார்க்கலாம். சிஸ்டமில் போங்க. சிஸ்டமில் போனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே கிடைக்கும், டிஸ்பிளே ஆடியோ இன்புட்ஸ் எப்படின்ட்டு. இது கீழே வந்து எக்ஸ்போர்ட் மோடுன்ற பார்த்தீங்களா, அது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அது வந்து பேசிக் மோடில் தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி பேசிக் மோடில் தான் அது இருக்கும். நீங்கள் தான் என்ன பண்ணால் பேசிக் மோட்னா இவ்வளோ தான் காட்டும், இவ்வளோ தான் இருக்கும். இந்த பேசிக் மோடை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்போர்ட் மோடா எக்ஸ்பெக்ட், ஸ்டாண்டர்ட், அட்வான்ஸ்ட், எக்ஸ்பர்ட். எக்ஸ்பர்ட் மோடை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செட்டிங் இப்படியே மாறிடுச்சு. பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம இருக்கிறது வந்து டிஸ்பிளேயில் இருக்கும், டிஸ்பிளே செட்டிங்ஸில் இருக்கும். டிஸ்பிளே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் டிவி ரெசல்யூஷனை நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம், என்ன வேணுமோ அந்த ரெசல்யூஷன் வச்சுக்கலாம். அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே, மற்றபடி டிவி இதில் நீங்கள் எதுவும் கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம மெயினாக ஆடியோ செட்டிங்ஸ் வரணும். ஆடியோ செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா இது ஆடியோ செட்டிங்ஸு, இதில் வந்து நம்பர் ஆஃப் சேனல்ஸுன்றது பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் சேனல்ஸ் வந்து 2 சேனலில் தான் இருக்கும், 2 சேனலில் தான் இருக்கும். நீங்கள் தான் என்ன பண்ணணுன்னா 7.1 சேனலோ இல்லை 5.1லையோ ஏதோ உங்கள் ஆம்பில் எவ்வளோ கனெக்ட் பண்ணிக்கிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் கான்ஃபிகரேஷன் வந்து, சாரி தெரிஞ்சதான் தெரியல, அவுட்புட் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கும்.
அவுட்புட் கான்ஃபிகரேஷன் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நான் வச்சுருக்கிறது வந்து பெஸ்ட் மேட்சில் தான் வச்சுருக்கேன். அவுட்புட் கான்ஃபிகரேஷன் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணும்போது அது வந்து ஆப்டிமைஸில் தான் இருக்கும். நீங்கள் தான் பெஸ்ட் மேட்சுக்கு மாற்றிக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வால்யூம் கண்ட்ரோல் செட்டப், அது 90 இருக்கட்டும். இதெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ இருக்கட்டும். ஸ்டீரியோ அப்மிக்ஸ், அது வந்து நீங்கள் 2 சேனலில் கேட்குறது வந்து 5.1 கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக அது ஆஃபில் இருக்குது. வேணும்னா பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து ரீசாம்பிள் குவாலிட்டி. ரீசாம்பிள் குவாலிட்டி அது டிஃபால்ட்டாக எப்படி இருக்கும்னா, உள்ளார மீடியமில் இருக்கும். நீங்கள் வந்து மீடியமில் இருக்கிறது வந்து லோ ஃபாஸ்ட்டுன்னு செட் பண்ணிக்கோங்க. லோவில் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்ன்ட்டு, லோவில் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், மீடியமில் வைக்காதீங்க. நல்லா சேஞ்சஸ் இருக்கும் லோ ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா. அதுக்கப்புறம் கீழே வாங்க, அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அலோ பாஸ் த்ரோன் இருக்கும், அது வந்து ஆஃபில் இருக்கும். சம்டைம்ஸ் அது உங்களுக்கு காட்டவே காட்டாது, அந்த மாதிரி இஷ்யூஸும் இருக்கும். அது ஏதோ ஒரு மூவி ப்ளே பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் அலோ பாஸ் த்ரோ ஆன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ப்ளே பண்ணும்போது அங்கே ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆன் ஆகிடும். சம்டைம்ஸ் எனக்கு அலோ பாஸ் த்ரோ காட்டவே மாட்டேங்குது அப்படின்னா அங்கே போய் ஆன் பண்ணணும் மூவியை ப்ளே பண்ணிவிட்டு. அது எப்படின்னு காட்டுறேன். இந்த அலோ பாஸ்வேர்டு ஆன் பண்ணிங்கன்னா தான், நான் எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், டால்பி டிஜிட்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிடிஎஸ் ட்ரூ ஹெச்டி, டிடிஎஸ் மாஸ்டர் ஆடியோ, ஹெச்டி ஆடியோ, இது எல்லாத்தையும் வந்து ஆஃபில் தான் இருக்கும். நம்ம தான் ஆன் பண்ணணும். இந்த செட்டிங் எல்லாமே ஆஃபில் தான் இருக்கும், டிஃபால்ட்டாக ஆஃபில் தான் இருக்கும். நம்ம தான் ஆன் பண்ணிக்கணும், ஓகே? இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு மூவியை போட்டு அது என்ன காட்டுதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய ஆம்பில் இப்போதைக்கு ஒன்றும் போடலை, அதனால் ஸ்டீரியோன்னு காட்டுது. இதுக்கு முன்னால் நான் என்விடியா ஷீல்டி வச்சுருந்தேன், அதனால் அந்த பேர்லையே இருக்குது. நான் இன்னும் பேரை மாற்றலை. ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன், ஒரு கண்டென்ட்டை ப்ளே பண்ணுறேன். என்னுடைய ஹார்ட் டிஸ்கில் வரேன். சும்மா சாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட் வீடியோ வீடியோ ப்ளே ஆரம்பிச்சிடுச்சு, பாருங்கள். டிடிஎஸ் எக்ஸ் மாஸ்டர்னு எடுக்குது, ஓகேங்களா? இது வந்து டிடிஎஸ் எக்ஸ் மாஸ்டர் ஆடியோ சாங்கு. இப்போ நான் என்னோடய ஆம்போட செட்டிங்கில் நான் காட்டுறேன் பாருங்கள். சாரி, பார்த்தீங்களா? ஸ்டீரியோ மாஸ்டர் எக்ஸ், டிடிஎஸ் மாஸ்டர் எக்ஸ் தான் கட்டுது, பார்த்தீங்களா? ஸ்டீரியோ ஸ்டீரியோ டிடிஎஸ் மாஸ்டர் எக்ஸ் தான் காட்டுது, மல்டி சேனல்னு. ஸோ கண்டென்ட் வந்து டிடிஎஸ் எக்ஸ் கண்டென்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு எந்த நான் எதுவும் மாற்றலை, ஓகேங்களா? ஸோ ப்ளே ஆகிட்டுருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், கண்டென்ட் இது தான் டிடிஎஸ் எக்ஸ் கண்டென்ட்டு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு டால்பி அட்மாஸ் கண்டென்ட்டுக்கு போகலாம். டால்பி அட்மாஸ் கண்டென்ட்டுக்கு வந்திருக்கோம், ப்ளே ஆரம்பிச்சிச்சு, பார்த்தீங்களா? டால்பி அட்மாஸ் நைக், ஓகே, ப்ளே ஆகுது. டால்பி அட்மாஸ்க்கு வந்திருக்கு, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டென்ட்டுக்கு போகலாம்.
பாருங்கள் டிடிஎஸ் ஹெச்டி கண்டென்ட் ப்ளே ஆகுது. ஸோ கொடி வழியாக நமக்கு வந்து எல்லாத்தையும் ப்ளே பண்ணிக்கலாம், பண்ண முடியாமல் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இதுக்கு முன்னால் சொன்னேன், நான் எனக்கு அலோ பாஸ் த்ரூ ஒர்க் ஆகலை, நான் என்ன பண்ணுறது, ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு வீடியோ ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா செட்டிங் கேட்கும். சாரி, இந்த மாதிரி ப்ளே பாஸ் இங்கே ஒரு வீல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இந்த வீல் கொண்டு வாங்க மூவ் பண்ணி இந்த வீலு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ செட்டிங்ஸ் சப்டைட்டில் வீடியோ செட்டிங்ஸ்னு காட்டும். இங்கே ஆடியோ செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு அலோ பாஸ் த்ரூன் இருக்கும். இந்த அலோ பாஸ் த்ரூவை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். இந்த கண்டென்ட்டில் போயிட்டு இங்கே வந்து என்ன ஆடியோ ஸ்ட்ரீமிங் ஆகிட்டுருக்குன்றத நம்ம பார்க்கலாம். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எனக்கு வந்து இப்படி காட்டுது, மூணு சவுண்ட் மோடு இருக்குது இதுக்குள்ளார. ஸோ நமக்கு வேண்டிய சவுண்ட் மோடு இங்கே மாற்றிக்கலாம். ஆடியோ ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், டிடிஎஸ்லேருந்து டால்பிக்கு இல்லை டால்பிலேருந்து டிடிஎஸ்க்கு மாற்றணும்னா இங்கே மாற்றிக்கலாம். பட் அலோ பாஸ் த்ரூ வந்து இங்கே ஆன் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு உள்ளார செட்டிங்லாம் ஆன் ஆகிடும். ஸோ இந்த டவுட்டு கிளியர் ஆகிருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது தெரியல அப்படின்றவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே கம்ப்யூட்டர் பேஸஸில் நீங்கள் போகிறீங்க, கம்ப்யூட்டரில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இதே செட்டிங் தான், இதே இது தான் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. பட் விண்டோஸ்ன்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இப்போ இதுக்கெலாம் வந்து இதுக்கு கொடிக்கு வந்து கொடி ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயே வந்துடும். கொடி ப்ளே ஸ்டோர்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் கொடி ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பக் இருக்குது, சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு காட்ட மாட்டேங்குது, அது என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ கம்ப்யூட்டர்லேயும் இதே செட்டப் தான், இதே செட்டிங்ஸ் தான் கம்ப்யூட்டர்லேயும் பண்ணணும். இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மதர் போர்டு வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த ஆடியோவுக்கு இந்த மாதிரி ஆடியோ நான் நிறையா கேட்பேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் வழியாகவே கேட்கணும். ப்ளூரே பிளேயர்லாம் வாங்கி அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி நம்ம அதில் வந்து நிறைய ஆர்டர்ஸ் போட்டு எல்லா மூவியும் ஸ்டோர் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மதர் போர்டு வாங்கிக்கோங்க. எம்ஏஜி B550M ன்ட்டு இது வந்து ஒரு கேமிங் மதர் போர்டு தான், ஓகேங்களா? கேமிங் மதர் போர்டு போட்டிருக்கோம், கேமிங் மதர் போர்டு தான், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் ஆடியோக்காக. ஆடியோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மதர் போர்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன் இந்த மதர் போர்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன்னா, ஆடியோக்காக ஸ்பெஷலாக அவங்க வந்து இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க காம்போனன்ட்ஸ்லாம் ஆடியோ பூஸ்ட் பண்ணுறதுக்காக. மற்ற மதர் போர்டில் அது வராது, ஆடியோ பூஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இங்கே ஜாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 5.1 இருக்குது, 7.1 எடுக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லா கண்டென்ட்டும் ப்ளே ஆகும், நீங்கள் போடுற கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்து எல்லாமே ப்ளே ஆகும் கம்ப்யூட்டரில். கம்ப்யூட்டர் ஒன்று இருந்தாலே போதும், டிவிடி பிளேயர்லாம் தேவையே இல்லை, கண்டென்ட் இருந்தால் போதும். ஒரு ப்ளூரே ரீடர் ரைட்டர் வாங்கி வச்சுட்டு அதுலேயே சிடி போட்டு அப்படியே கூட கம்ப்யூட்டரில் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி ஏதாவது வித்தியாசம் வருமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ஒன்றும் வித்தியாசம் வராது, நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு பிளேயரில் பார்க்குறதோட. ஏன்னா நல்லா சூப்பர் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு நம்ம பார்ப்போம். ஸோ கம்ப்யூட்டர்லேயே பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.